நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். உங்கள் குழந்தைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் இலவசமாக படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்டிஇ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஆர்டிஇ ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் உங்கள் குழந்தைங்களை சேர்த்ததுக்காக 2023-24 கல்வியாண்டிற்கு மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வந்து தற்போது இன்று முதல் கிடைக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி பெறுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. ஆர்டி அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். ஸோ எல்கேஜி வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு 2009 இந்த சட்டமானது இயற்றப்பட்டுச்சு. ஸோ தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய நலிவடைந்த குடும்பங்களை சார்ந்த மாணவ மாணவிகளும் படிக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் பிரகாரம் ஏழை எளிய மக்களுக்கு 25 விழுக்காடு இடமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் எல்கேஜி வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஸ்கூலில் வந்து இலவசமாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி வகுப்பு முதல் ஒரு பள்ளி வந்து இயங்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைய எல்கேஜிலேயே கொண்டு போய் சேர்த்திடலாம். அல்லது 1ஆம் வகுப்பு முதல் தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைய 1ஆம் வகுப்பு முதல் சேர்த்திக்கலாம். ஒன்றா நீங்கள் எல்கேஜி வகுப்பில் போய் சேர்த்தலமாக இருக்கும் அல்லது 1ஆம் வகுப்பு சேர்த்தலமாக இருக்கும், நீங்கள் சேர்த்தக்கூடிய ஸ்கூலை பொறுத்து. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/4/2023 முதல் 18/5/2023 வரைக்கும் rte.tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். 18/5/2023 வரை பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தகுதியான விண்ணப்பங்களை அதில் தேர்ந்தெடுத்து அவங்களோட நேம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அதே வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அதே ஸ்கூலில் 21/5/2023 அன்னைக்கு நேம் லிஸ்ட் ஆனது சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட திட்டத்தில் எல்கேஜி வகுப்பில் விண்ணப்பிக்கக்கூடிய குழந்தையோட வயது 1/8/2019 முதல் 31/7/2020 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக 1ஆம் வகுப்பு கொண்டு போய் சேர்த்த போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஏஜ் 1/8/2017 முதல் 31/7/2018 இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதலாவதாக பிறப்பு சான்றிதழ், இரண்டாவதாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் கீழ் விண்ணப்பிக்க சாதி சான்றிதழ், மூன்றாவதாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரின் கீழ் விண்ணப்பிக்க உரிய சான்றிதழ், நான்காவதாக நலிவடைந்த பிரிவினரின் கீழ் விண்ணப்பிக்க பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள்ள இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐந்தாவதாக இருப்பிட சான்றிதழ். ஸோ இந்த சான்றிதழ்கள்லாம் பெற்றிருந்தால் மட்டுமே போதுமானது. பெற்றோர்கள் அல்லது விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தின் மூலியமாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் அல்லது ஒருங்கிணைந்த பள்ளிகள் வட்டார வள மையம் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட பள்ளியில் 23/5/2023 அன்று குழுக்கள் நடத்தப்பட்டு சேர்க்கைக்கான குழந்தைகள் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தெரிவு செய்யப்பட்ட குழந்தையின் பெயர் பட்டியல் விண்ணப்ப எண்ணுடன் 24/5/2023 அன்று இணையதளத்திலும் மற்றும் பள்ளியிலும் தகவல் பலகையில் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களோட குழந்தைய வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க 29/5/2023 சம்பந்தப்பட்ட பள்ளியில நீங்க வந்து சேர்த்திக்கணும் குழந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயிலான தகவல் இன்னும் மேலும் தேவைப்படுது அப்படின்னா மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தனியார் பள்ளிகள் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அணுகி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட இந்த PDF லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி தெளிவாக வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நிறைய ஏழை குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு உதவுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சேர்ந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.